விளையாட்டு மேம்பாட்டு இளைஞர் துறை சார்பாக சென்ற சட்டமன்ற உரையின் பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று இன்று மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி, பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவை, பெரியாருடைய சுயமரியாதை பயணம் இப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க. அதேபோல் வினாடி வினா நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு, மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் வகின்ற சிறப்பாக. அதே மாதிரி நண்பர் திருக்குறள் அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாடல்கள், சமுதாயத்திற்கு தேவையான நிகழ்ச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. திமுக தொண்டர்கள் அப்படியா? சரிங்க, நான் இங்க அண்ணா அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன், இன்னைக்கு அறிவாலயம் போல. நானு முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று அந்த பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. அது எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.